மே மாதத்தில் சுக்கரன் சூரியன் ஆகிய கிரகப் பெயர்ச்சியும் சனி பகவான் புதன் பகவான் ஆகிய கிரகங்கள் வக்கரமடையும் நிலையும் இருக்கிறது மே மாதத்தின் கிரக நிலை மேஷத்தில் சூரியன் சுக்கரன் ராசியில் புதன் ராகு மிதுன ராசியில் செவ்வாய் ராசியில் கேது மகரத்தில் சனி பகவான் கும்பத்தில் அதிசாரமாக குரு பகவான் என கிரகங்களின் அமைப்பு இருக்கிறது இந்த மாதத்தில் ஐந்தாம் தேதி சுக்கிரன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கும் பதிமூன்றாம் தேதி சனி பகவான் பக்ரநிலையின் ஆரம்பம் ஆகிறது பதினான்காம் தேதி இரவு சூரியன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு பயிற்சியாகிறார் இருந்தாலும் மே பதினான்காம் தேதி பைகாசி மாதம் ஆரம்பமாகிறது மே இருபதாம் தேதி புதன் பக்ர பயிற்சி ஆரம்பமாகிறது சுக்கர பகவான் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதன் காரணமாக ஒவ்வொரு ராசியில் அமைந்துள்ள கிரக அமைப்பை பொறுத்து மேஷ முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் அன்பான மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் அதுபோல குருவின் ஐந்தாம் பிரிவில் பார்வை பலன் உங்கள் ராசி மீது விழுவது விசேஷமாக இருக்கலாம் இதனால் இந்த மாதம் நீங்கள் மிகப்பெரிய நற்பலன்களை பெற்றிடலாம் உங்கள் ராசியின் மீது குருவின் பார்வை விழுவதால் அஷ்டம சனியின் பார்வை பிரச்சனை குறையும் அதேபோல ராசியில் இருக்கும் செவ்வாயின் பலம் அதிகரிக்கும் ராசிக்கு ஒரு சுப கிரகத்தின் பார்வை கிடைப்பது மிக சிறப்பானது இந்த மாதம் முழுவதும் குருவின் சுப பார்வை இருக்கும் என்பதால் உங்களுக்கு தீய கிரக அமைப்பால் ஏற்படக்கூடிய குறைவதற்கான நல்ல அமைப்பு உள்ளது அதாவது உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் இருப்பதால் ஏற்படக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் உடல்வலி போன்றவை இருக்காது உங்களின் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக நடக்க வாய்ப்புகள் உள்ளது ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஆதரவு இருப்பவர்களுக்கு புதிய இடத்தில் வேலை அல்லது இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்புகள் உள்ளது இதுவரை வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் உள்ளது உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த கஷ்டங்களும் இக்கட்டான சூழ்நிலையும் இனிமேல் இருக்காது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும் ஆறில் கேது பகவான் அமர்ந்திருந்தாலும் கூட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக தான் இருக்கும் சிறிய அளவிலான உடல் பிரச்சனைகள் வரலாம் திருமணம் உள்ளிட்ட வாய்ப்பை நீங்கள் செய்ய இது ஏற்ற தருணம் என்றே கூறலாம் திருமண முயற்சிகள் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது தொழில் வேலை என எது செய்தாலும் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க புதிய முயற்சி எடுக்க உங்கள் பிறந்த ஜாதக பலனை பார்த்து அதன்படி செய்து கொள்வது சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் உள்ள மிதுன ராசிக்காரர்களுக்கு சிலர் இடமாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் விரும்பாவிட்டாலும் இந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்வது சிறப்புதான் இதனால் பிற்காலத்தில் நீங்கள் நிச்சயமாக பலனடைவீர்கள் நல்ல வேலை வாய்ப்பை தேடுபவர்கள் தங்கள் முயற்சிகளை அதிகரித்து கடினமாக உழைக்க வேண்டிய தொழிலதிபர்கள் தங்கள் வீட்டு பெரியவர்களுடன் பணியில் வரும் பிரச்சனைகள் குறித்து பேசலாம் மற்றும் வீட்டின் பெரியவர்களிடம் இருந்தும் நல்ல ஆலோசனையை பெறுவார்கள் மாணவர்களுக்கு கல்வித்துறையில் சிறப்பாக செயல்படுவார்கள் உங்கள் ராசியில் ஐந்தாம் வீட்டில் குரு பகவான் மீது சூரியன் மற்றும் சுக்குரனின் பார்வையின் தாக்கம் உங்களை படிப்புத் துறையில் சிறப்பாக செயல்பட வைக்கும் இந்த நேரத்தில் உங்கள் பாடத்திட்டத்தை மட்டுமல்லாமல் பாடத்திட்டத்தில் இருந்து சில சுவாரஸ்யமான புத்தகங்களையும் நீங்கள் படிக்கலாம் போட்டித் தேர்வில் கலந்து கொள்ளப் போகும் மிதுன ராசிக்காரர்கள் இன்னும் நீங்கள் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும் அப்போதுதான் நீங்கள் வெற்றியை பெற முடியும் மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் குடும்ப வாழ்க்கையில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பெற்றோருடனான உரையாடலின் போது தவறான கருத்துக்களை உங்கள் ராசியின் இரண்டாம் வீட்டில் சனியின் பார்வையும் வீட்டில் செவ்வாயின் கிரகமும் காணப்படுவதால் குடும்பத்தில் கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது வீட்டின் நிலைமையை இயல்பாக்குவதற்கு நீங்கள் அமைதியாகவும் தேவையற்ற வார்த்தைகளை உபயோகிப்பதையும் நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் மிதுன ராசி காதல் காதலர்களுக்கு இந்த மாதம் பல நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் அல்லது சில கசப்பான அனுபவங்களை ஏற்படுத்த கூடும் உங்கள் ராசியின் ஐந்தாம் வீட்டில் சூரியன் மற்றும் சுக்கரன் உங்களுக்கு கலவையான முடிவுகளையே தருவார்கள் உங்கள் பிரியமானவருடன் சற்று மோதல் ஏற்படலாம் சில அற்ப விஷயங்களுக்காக அவரிடம் நீங்கள் கோபப்படலாம் திருமணமானவர்கள் இந்த மாதத்தில் தங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் உங்கள் ராசியின் வீட்டில் செவ்வாய் கிரகத்தை பார்ப்பது உங்களுக்கு அதிக கோபத்தை உங்கள் கோபம் உங்கள் வாழ்க்கை துணையிடம் சிக்கல்களை ஏற்படுத்தும் இதன் காரணமாக பிரிவுகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இந்த மாதத்தில் பொருளாதாரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் பதினோராம் வீட்டில் சூரியன் மற்றும் சுக்ரன் இருப்பது வருமானத்தை அதிகரிக்கும் இந்த நேரத்தில் அனாவசியமான பொருட்களை வாங்க உங்கள் மனம் தூண்டும் ராகுவும் புதனும் உங்கள் வீட்டில் அமர்ந்திருந்தாலும் சனி பகவான் உங்கள் ராசியின் அமர்ந்திருக்கின்றார் திடீரென்று அதிகரிக்கும் உடல்நலத்தில் சற்று அதிக கவனம் செலுத்த வேண்டும் உங்களுக்கு பல உடல்நல பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் ராசியின் ஆறாம் வீட்டில் கேது பகவான் எட்டாம் வீட்டில் சனி பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் ராகு பகவான் மற்றும் புதன் ஆகியவை ஆரோக்கியத்தில் பல ஏற்ற தாழ்வுகளை கொண்டு வரக்கூடும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நீதியும் நேர்மையும் கூடவே இருக்கும் பல நற்குணங்கள் தங்களுக்கு பிறப்பிலேயே இருக்கும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு பலரையும் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்வீர்கள் பொருளாதாரத்தை பொறுத்தவரை மூளையை பயன்படுத்தி உழைப்பால் உயர பல வழிகளை ஏற்படுத்தி அதில் முழு வெற்றியையும் பெறுவீர்கள் நீங்கள் வேர்வை சிந்தி உழைப்பவர்கள் அல்ல ஸ்மார்ட் ஒர்க் அறிவாளிகள் நீங்கள்தான் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் உள்ளது அதிகமான வரன்கள் இந்த மாதம் வந்து பெண்களுக்கு போகிறது கண்ணும் கருத்துமாக இதை நீங்கள் தேர்ந்தெடுத்து மகளுக்கோ அல்லது மகளுக்கோ திருமண ஒப்பந்தம் செய்ய வேண்டும் உடல் நலத்தை பொறுத்தவரை இந்த மாதம் வலிமையான நிலையில் இருக்கிறது தங்களின் உடல்நலமும் தங்கள் தந்தை மற்றும் தாயாரின் உடல்நலமும் சிறப்பாக இருப்பதால் மருத்துவ செலவுகள் சற்று குறைய இனிப்பு வகைகளை அதிகம் உட்கொள்ள வேண்டாம் சைவ உணவையே எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும் உணவில் அதிகம் நீர் சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்ளுங்கள் தொழில் அதிபர்களுக்கு பால் பொருட்கள் ஏற்றுமதியாளர்கள் நவரத்தினம் ஆபரண உற்பத்தியாளர்கள் பொருட்கள் தயாரிப்பவர்கள் பெருமளவில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் ஏறுமுகமாகவே இருக்கும் வங்கிகளில் கடனுக்கு விண்ணப்பித்திருந்தால் அது இந்த மாதம் கைக்கு வந்து சேரும் வியாபாரிகளை பொறுத்தவரை உணவகங்கள் சிறிய இரும்பு பொருட்கள் விற்பனையாளர்கள் கட்டுமான பொருட்கள் ஸ்டேஷனரி பொருட்கள் கமிஷன் துறையினர் மருந்து கடைகள் வாகன உதிரி பாக கடைகள் பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனையாளர்கள் பல நெருக்கடிகளிலிருந்து விடுபட்டு பொருளாதார ஏற்றத்திற்கு வழிகாட்டும் துறையில் இருப்பவர்கள் தனியார் துறையில் இருப்பவர்கள் தங்கள் விரும்பியபடி விண்ணப்பித்த வீட்டு வாகனக் கடன்கள் வங்கிகளில் எளிதாக கிடைக்கப் பெறுவார்கள் அரசியல்வாதிகளுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம்தான் திக் திக் என்ற நிலைமை மாறி வெற்றி வெற்றி என செய்திகள் தங்களை தேடி வர ஆரம்பிக்கும் நினைவிலேயே புதிய ஒப்பந்தங்களை பெறும் காலகட்டம் என்றே கூறலாம் உங்களுக்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் வந்து சேரும் தங்களின் மேன்மையான கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட தயாரிப்பாளர்கள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தரப்போகிறார்கள் பெண்கள் புகுந்த வீட்டு பெருமைகளை பறைசாற்றும் வகையில் நடந்து கொள்வார்கள் குழந்தைகளால் குதூகலம் உண்டாகும் ஆன்மீக பயணங்களால் ஆள் மனது மகிழ்ச்சியாக இருக்கும் வேலை தேடிக்கொண்டிருந்த பெண்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து சேரும் இருப்பினும் வேலை சற்று கடினமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதுதான் பிற்காலத்தில் உங்களுக்கு பயனளிப்பதாக இருக்கும் கல்வி பயிலும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் கல்லூரி படிக்கும் மாணவர்கள் ஒரேடியாக அரியர் படிப்பை எல்லாம் முடித்து புதிய உத்வேகத்துடன் வேலைக்கு முயற்சி செய்து வெற்றி பெறுவார்கள் ஆசிரியர் படிப்பு படிப்பு வக்கீல் மருத்துவம் படித்து வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பைரவரை வணங்கி வாருங்கள் உங்களுக்கு சந்திராசம நாட்கள் என்று பார்த்தால் மூன்று நான்கு முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாக இருக்கும் இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை சற்று தள்ளி போடுவது சிறப்பாக இருக்கும் கடவுள் வழிபாடு தியானம் செய்து நேர்மறை சக்திகளை அதிகரித்துக்கொள்ள கொள்ள முயற்சி செய்யுங்கள் தொழில் செய்யும் இடத்திலும் கூர்மையான ஆயுதங்களை உபயோகிக்கும் பொழுதும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜை செய்வதில் கலந்து கொள்ளுங்கள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் அசைவ உணவை தவிர்த்து விடுவது நல்லது பிரதோஷத்தன்று சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று நந்தி பகவானுக்கு பாலபிஷேகம் செய்து அருகாம்புள் மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் கடின முயற்சியுடன் உழைத்து செயல்பட்டால் வெற்றி பெற வேண்டிய மாதமாக இருக்கும்